பொன் வில்சன், மூன்று பேர் பேசுனீங்க, ரொம்ப அமைதியா நிதானமா கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய கருத்தின் மீதான ஒரு விமர்சனம் என்பது ஒரு பக்கம் இருக்கும், அவங்க கருத்தின் மீதான மேல் கருத்துகளும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது, வெளிப்படைத்தன்மையோடு டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை அற்ற ஒரு சூழல் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இருக்குதா? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து புகார்கள் வந்துட்டுருக்கும், நடுநடுவில் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் சில முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒன்று, டிஎன்பிஎஸ்சியை எப்படி வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வரணும், டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ முக்கியம், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அரசு துறைகளில், இது ஒன்று பார்க்கணும். அப்படி இல்லையா, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறதுன்றது. அப்போது இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் நம்ம நிதியமைச்சர் பிடிஎல் பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் தான் இது இன்சார்ஜ். அவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து எப்படி அதை வெளிப்படைத்தன்மை இல்லைனா எப்படி அதை நம்ம வந்து முறைப்படுத்துறதுன்றதை விட வந்து அவர் அடுத்த ஆல்ட்ரேஷனுக்கு போகிறார். அதாவது அவர் சொன்னது, கடந்த நிதியாண்டில் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து 45 கோடி எனக்கு அலாட் பண்ணுன்னாங்க பட்ஜெட்டுக்கு அப்புறம். எதுக்குன்னு கேட்டால், இந்த குரூப் ஒர்க் வந்து 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க 7000 சில்லற பதவிக்கு, இதுக்கு வந்து 45 கோடி நான் எப்படி இதுக்கு ஒதுக்க முடியும், அந்த 24 லட்சம் பேர் எழுதுறது வந்து நடைமுறை சாத்தியமா, இதுக்கு வந்து 100 கோடி பேப்பர் பிரிண்ட்டு பண்ணணும், கிட்டத்தட்ட 16000 சில்லற மையங்கள் வைக்கணும், 4500 முகவர்கள் என்னமோ தேவைப்படுது அதுக்கு சூப்பர்வைசர்ஸு, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதற்காகத்தான் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றியே விட்டுட்டார், டிஎன்பிஎஸ்சியை விட்டுட்டு நான் வந்து அதுதான் தற்காலிக பணியாளர்கள், அதுதான் நான் ஐடியா சொன்னேன், அவர்களுக்கு சேலரியை கூட்டலாம், இபிஎஃப்பும் நம்ம இஎஸ்ஐயும் கொடுக்கலாம் இப்படின்ற எண்ணத்துக்கு அவர் போயிடுறார். அப்போ இதுவரைக்கும் நம்ம கொள்கை என்னென்னா, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறதே நம்ம எதிர்க்கிறோம். நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்எல்சியில் வந்து தனியார் மயமாக்கணும்னு ஷேர் கொடுக்கும்போது நாங்களே வாங்கிக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கமே மத்திய அரசுக்கிட்ட போட்டி போட்டு வாங்கிக்கிச்சு. அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது அரசே வந்து அரசு இதே வந்து வேலைகளே வந்து தனியார் மயமாக்கினா அது எதிர்காலத்திற்கு எப்படி இருக்கும்? அப்போ இவங்க எந்த பாதையில் பயணிக்கிறாங்கன்றது ஒன்று. இதை விட என்னென்னா, இப்போ நம்ம ரெண்டு சகோதரர் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி எப்படி வெளிப்படைத்தன்மைனா, அடுத்ததில் வந்து இன்றைக்கி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து எஸ்ஏ கொஸ்டின்ஸு, இப்போ ப்ளஸ் டூவெல்லாம் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இருக்கும், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 மார்க்குக்கு 3 மார்க் போடலாம், அவங்கவுங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி போடலாம், திருத்துறவங்களை மூடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே கீ ஆன்சர்ஸ் தான், ரைட் ஆர் ராங், அவ்வளோதான். அதனால் முழு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கலாம். இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஜெராக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடலாம், யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி கீ ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து வெளியிடணும். அது இதில் என்ன கரெக்ஷன் வரப்போகுது? நீங்கள் அப்போது முறைகேடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை, கம்யூனல் ரேங்கிங் போடுறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம் புரியுது. ஒன்று, இதில் முறைகேடு அப்படின்னா அதனுடைய பேட்டர்னில் தவறுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது முறைகேடை மறைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்க முடியும்? எல்லா லெவல்லையும் முறைகேடு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்றது தான். எந்த அதிகாரிகள் மட்டத்திலையோ, ஆட்சியாளர்கள் மட்டத்திலையோ, பயிற்சி மையங்கள் மட்டத்திலையோ, யார் யாருக்கு எந்தெந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ அந்தந்த வழியில் பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் இது வந்து, அதுதான் ஒரு இடத்துல போய் எல்லா ஆறுகளும் சென்று ஒரு கடலில் போய் சேருது, ஊழல்ன்ற கடலில். அது எந்தெந்த ஆறுகள்ன்றது அந்த வழி கொடுக்குறாங்க, அதுதான் அந்த வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதைத்தான் முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிற லாஜிக் எனக்கு புரியுது. இந்த பேட்டர்ன் இந்த மாதிரியான நன்மைகளை குறிப்பிட்ட சிலருக்கு உருவாக்குறது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக அப்படி உருவாக்குது. இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு தான், ஒரு எஸ்ஏ ரைட்டிங்னா ஒரு 5 மார்க்கு விடை கொண்ட ஒரு இதுக்கு 3 மார்க் ஒரு சில அவங்களுடைய கொஷின் நம்பர் பார்த்து, அதாவது அவங்களுடைய எந்த எண்ணில் அவங்க தேர்வு எழுதுகிறாங்க, தேர்வருடைய எண்ணுடைய அடிப்படையில் 5 மார்க் கொஷனுக்கு ஃபுல்லாக 5 மார்க் போடுறது, தேவையில்லாதவங்களுக்கு 3 மார்க் 2 மார்க் போடுறது. இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் இல்லையே, எல்லாமே ஒயமார் ஷீட்டில் இருக்கிறப்போ எல்லாருக்குமான ஒரு சரியான ஆன்சரோட அடிப்படையில் தானே நம்ம விடையை கொடுக்க முடியும். அதனால தான் பேப்பரை வெளியே கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் அந்த பேப்பரை வந்து யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது இல்லை, அதை கொடுத்துடலாம். இப்போ இவர் சொன்னார்ல, ராஜபோதி சொன்னார் டிஆர்பியில் கொடுக்குறாங்கன்னு, ஏன் அதை நம்ம பயன், நம்ம எல்லாம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறிய மாநிலன்றோம், 51% மேலே உயர்கல்வியில் நம்ம தான் முன்னிலைன்றோம்.
மத்திய அரசு 2030ல இருந்து அந்த டார்கெட்டை வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் ஏன் வெளிப்படைத்தன்மை நமக்கு இல்லை அப்படின்றத எனக்கு கேள்வி. ஏன் அது இந்த ஆட்சியாளர்கள் செய்யலாம் இல்லை, கடந்த காலத்தில் இல்லைனாலும் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கி செய்யலாம். இதில் என்ன வெளிப்படைத்தன்மை? ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் ஷீட்டை கொடுங்க காட்டுங்க அப்படின்றத தாண்டி வேறு என்னென்ன வெளிப்படைத்தன்மை எல்லாம் இங்கே இருக்கணும்? இப்போ டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வு முறையில் என்ன விதி இருக்குது, இதில் என்னென்னலாம் நம்ம வந்து சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம்? இப்போ இந்த டைப்பிஸ்ட் எக்ஸாமுக்கு எழுதினவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிக மார்க் எடுத்தோம், டோட்டல் ரேங்க் அதிக மார்க் எடுத்து கட் ஆஃப் அதிகம், ஆனால் ரேங்கிங்கில் பார்த்தா எங்களுக்கு கீழே இருக்குது, எங்களை விட குறைவான மார்க் எடுத்தவங்க மேலே இருக்குதுன்றாங்க. அதுக்கு இவங்க சொன்ன இது என்னன்னா, ஹையர் எழுதினவங்க இப்போ தமிழ் ஹையர் இங்கிலீஷ் ஹையர் எழுதினவங்க அவங்க வந்து குறைவான மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களது வந்து ரேங்கிங்கில் மேலே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் எவ்வளவு குறைவாக எடுத்திருந்தால் அவங்களது மேலே இருக்கும், எவ்வளவு அதிகமாக இவங்க எடுத்திருந்தால் இவங்களது கீழே இருக்கும், அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அந்த கணக்கு இருக்குதுல்ல, எவ்வளோ எடுத்திருந்தா இவங்களது மேலே இருக்கும், எவ்வளோ எடுத்திருந்தா எந்த கீழே இருக்கும், அதை நீங்கள் முன்னாலேயே கொடுத்துருங்க. மேலேயே இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறவங்களுக்கு கீழே இருக்கும், இந்த லோயர் ஹையர் எழுதியிருந்தால் அவங்க எவ்வளோ கம்மியாக எடுத்திருந்தாலும் ரெண்டு ஹையர் எழுதினவங்க மேலே தான் இருப்பாங்கன்னா அப்புறம் இந்த தேர்வு எதிர்க்கு? அப்போ அதுக்கு வெளிப்படைத்தன்மை எடுக்கணும்ல. அதே மாதிரி கம்யூனல் ரேங்கிங் நீங்கள் கொடுக்குறீங்க, கம்யூனல் ரேங்கிங் போடும்போது அதுலேயே வந்து மேலே ஏன் கொடுக்கலாம், எவ்வளோ பேர் இந்த கம்யூனிட்டியில் எழுதுனாங்க, அதில் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றாங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு இது ரேங்கிங்னு அது ஏன் மேலே கம்யூனிட்டி வைஸ் மேலே கொடுக்கலாம்ல வெளிப்படைத்தன்மையோட? அது இல்லை இல்லை, அப்படி இருக்கும்போது அது வந்து பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து 10ஆம் கிளாஸ் நீங்கள் தகுதி தேர்வு வச்சுருக்கீங்க, 10ஆம் கிளாஸ் முடிக்கிறவங்க எந்த வயசில் முடிப்பாங்க? 15 வயசில் முடிப்பாங்க. நீங்கள் 18 வயசு தான் குறைஞ்சது வச்சுருக்கீங்க, 3 வருஷம் அவங்க என்ன செய்வாங்க? 3 வருஷம் இந்த டச்சில் இருக்கு, இல்லாதவங்களும் எழுதுகிறாங்க, டிகிரி போனவங்க எழுதுகிறாங்க, இன்ஜினியரிங் போனவங்க எழுதுறாங்க, ஆனால் 3 வருஷம் அந்த படிப்பில் டச்சே இல்லாதவங்க கூட எழுதி ஆகணும்ல. அப்போ அவங்களுக்கு நீங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அந்த லெவலுக்கு நீங்கள் இறங்கி வரணும்ல. அதைத்தான் இந்த மூடு மந்திரமாக இருக்கிறதால அவங்கவுங்க அந்தந்த மட்டத்தில் ஊழல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ காரைக்குடியில் 700 பேர், அதை தான் நம்ம பழனிகள் தேவாலயம் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, அந்த சென்டரில் வந்து அந்த இடத்துல எழுதினவங்கள நான் பார்த்தேன், உண்மை தான் அது. ஆனால் எந்த பயிற்சி மையத்தில் அவங்க படித்தாங்க எனக்கு தெரியாது. அதில் வந்து எனக்கு குறைத்த தகவல் படி முதல் 500 பேரில் 200 பேர் அந்த மையத்தில் எழுதினவங்க, முதல் 1000 பேரில் 377 பேர் அந்த மையத்தில் எழுதினவங்க, முதல் 2000 பேரில் 615 பேர் அந்த மையத்தில். இது நடைமுறை சாத்தியமா? ஒரே மையத்தில் ஒரு இடத்துல வருது, அதாவது மொத்தமே அந்த வரைவாளர் நில அளவாக வந்து 1050 பதவிக்கு தான் தேர்வு, 29,560 பேர் தான் எழுதுறாங்க. அந்த 29,000 பேரில் 700 பேர் ஒரே மையத்தில் எப்படி? அது முதல் இல்லை, அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கான பயிற்சி கொடுக்குறோம், ஆனால் சர்வேயருக்கான தேர்வு நடக்கிறப்போ ரொம்ப கடுமையான பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிமையான வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ ஈஸியாக பாஸ் ஆகிடுறாங்கன்றாங்க. இப்போ அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க 700 பேர் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க, மற்ற எல்லா பயிற்சி மையத்துக்கும் 10ஆம் கிளாஸுக்காக தேர்வு வைக்கிறாங்க, எல்லா பயிற்சி மையத்துலேயும் நீட்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து தேர்வு வச்சுருக்கிறாங்க, அதை படிக்கிறவங்க கூட இதை எழுதுகிறாங்க. அப்போ மற்ற மையத்தில் எல்லாம் இல்லாத வெற்றி அங்கே மட்டும் வருதுன் போது, கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், 2019 ராமநாதபுரம் கீழக்கரையில் நடந்தது, 150 பேர் வந்து ஆயில் ஃபுல்லாக எழுதக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, அவங்க மேலே ஏன் கிரிமினல் நடவடிக்கை இல்லை? இதே மாதிரி 2011 நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருந்த செல்லமுத்தும் கூட 13 பேர் மேலே டிவிஎஸ்சி விசாரணை நடந்துச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வீடுகளில் ரெய்டு பண்ணி, வீடுகளில் அந்த தலைவர் வீடுகளில் ஹால் டிக்கெட்டுகள் இருந்துச்சு, டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க, பணம் எடுத்தாங்க, அவர் அதுக்கு பிறகு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்துருக்குது. ஆனால் கிரிமினல் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்குது? துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பீங்க, அது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிடுவீங்க, ஆனால் கிரிமினல் நடவடிக்கைகள் என்ன இருக்குது அதை பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்லுங்க, நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய தேர்வுகள் மூலயமாக வெளிமாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆணையமாக இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு, குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தையும் பேசுகிறார். இன்றைக்கு கைது செய்யப்படவும் இல்லை, கடந்த முறை என்னென்ன விமர்சனங்கள் இருந்துச்சோ அந்த விமர்சனங்கள் இப்பொழுதும் தொடருது அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட நம்ம பழனிகள் தேவாலயம் இரும்புக்கரம் கொண்டு இதில் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர் அடுத்த ஆல்ட்ரேஷனுக்கு போனார். இதுக்குத்தான் நான் வந்து தனியாருக்கு தற்காலிக வேலைக்கு கொடுக்குறேன், டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு அவர் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் தமிழின தலைவர் வழி வந்து ஆட்சி, இது வெளி மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க நாங்கள், ஆனால் 500,000 பேர் வந்து தமிழில் வந்து ஃபெயிலு. அப்போ எழுதின 1,800,000 பேரில் 500,000 பேர் ஃபெயில்னா அப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், எவ்வளோ அது எவ்வளோ முரண்பாடான விஷயம், அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இவங்க நினைக்கவே இல்லை, அதை வந்து முறைகேடான துறையாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. 14 பேர் உறுப்பினர் போடணும், தலைவர் ஒருத்தரை போடணும். எவ்வளோ நாளாக தலைவரே இல்லாமல் இருக்குது. தலைவர் பாலச்சந்திரன் இருந்தார், அவர் வந்து போன ஜூலைமோ அவர் பதவி முடிஞ்ச பிறகு, இப்போது 4 பேர் தான் உறுப்பினர் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி, மொத்தம் 15 பேர், ஆனால் 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தரை எடுத்து தலைவராக போட்டிருக்கிறாங்க, அவர் நாதனை வந்து தலைவராக போட்டிருக்காங்க. அவர் வந்து பொறுப்பு தலைவர் தான். இப்போ அந்த நிலைமையில் தான் டிஎன்பிஎஸ்சி இருக்குது. நம்ம வந்து நீதித்துறையில் ஆள் போடல, அதில் ஆள் போடலன்னு சொல்கிறோம், ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வுக்கே வந்து எதிர்காலத்தில் அந்த இளைஞர்களுக்கு அதுதான் வேலைவாய்ப்பு, மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு. அதுக்கே வந்து நீங்கள் தகுதியான ஆட்களை போடலன்னு போது அது மேலே எந்த அளவுக்கு அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதுன்றது நம்ம வெளிப்படைத்தன்மையோடு இதுக்கு தெரியுது. பேசலாம் பொன்னியின் செல்வன்.